வணக்கம், சாப்பிட்டீங்களா? உங்களை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யார் யாரோ உங்களை கண்டிப்பாக சிரிக்க வச்சுருப்பாங்க. ஒரு 36 வருஷமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஹியூமர் சென்ஸ்லாம் கிடையாது. பேசுவீங்களா ஏதாவது? ஹலோ, உங்கள் பேர் என்ன? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கண்ணையாவது அசைப்பாருன்னு நானும் பார்க்குறேன். எதுவுமே பண்ணல அவர். நல்லா பார்க்க முடியுது, அப்படியே இருக்குது கண்ணு கை. என்ன பொசிஷனில் இருக்காரோ இப்போ வரைக்கும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எப்படி வந்து இதே செட்டப்பில் வந்து கையை இவ்வளோ நேரம் எப்படி வச்சிட்ருக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை மட்டும் தான் நம்ம கேட்கணும். வந்தாருன்னா தான் கேட்க முடியும், வருவாரானும் தெரியல. சாப்பிட போகலாமா? ஹலோ அண்ணா, சாப்பிட போகலாமா? மணி ஒன்றாச்சுங்க, சாப்பிட போகலாமான்னு கேட்குறேன். அப்பயுமே அவர் எதுவுமே சொல்லலை. நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே ஏய், சிரிக்க வைக்க தானே சொன்னீங்க, ஏன்னா பயம்லாம் முடுத்துட்டு வர. தனியா நிக்க வச்சு கண்ணு சிமிட்டுறாரா, கண்ணுல தண்ணி வருதா, இவர் அசைகிறாரா சிரிக்கிறாரா சொல்லி பார்த்து நிக்க வச்சாரு. என்ன அண்ணாச்சு இதெல்லாம் திடீர்னு கேட்டா, நான் ஒரு இடத்துல பார்த்தேன், இந்த மாதிரி லண்டனுக்கு போயிருந்தேன், நான் அங்க பார்த்தேன், அவர் அவ்வளவு அருமையா நின்றுகிட்டு இருந்தாரு, அதை வச்சுதான் நானு இங்க நிக்க வைக்க போறேன் சொல்லி எங்களை கையில் கொடுத்து நிக்க வச்சேன். முத முதல்ல உங்ககிட்ட இருந்து கேட்டு இருப்பாங்களா, இது மாதிரி நிக்கணும் ரெண்டு மணி நேரம் அப்ப வந்து 2 மணி நேரம் அண்ணாச்சு கூப்பிட்டு கேட்டுதான் எங்களை. நாங்க வந்து முன்னாடி வந்து இங்க வேலைங்களுக்கு வந்தது செக்யூரிட்டி வேலைக்கு தான் வந்தோம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியல, கூப்பிட்டு ட்ரையல் கொடுத்தாரு. நீங்க உங்ககிட்ட கூப்பிட்டு ட்ரையல் கொடுத்தப்ப உங்களுக்கு தோணுச்சா இது நம்மளால முடியுமா, ஏன்னா இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா அந்த டைம்ல? வாலிப வயசு இல்ல, இன்னும் கொஞ்சம் துணிச்சலா நின்றுகிட்டு இருந்தோம். அப்ப நீயா நானான்ட்டு சொல்லி போட்டி போட்டு நல்லா துணிச்சலா நின்றுகிட்டு இருந்தோம். அதுல அண்ணாச்சி ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி போயிட்டு எங்களுக்கு ஒரு 3 பேரை செலக்ஷன் பண்ணி சரியாயிட்டு ஒரு வேலைக்கு வந்துட்ட பிறகு இங்க நமக்கும் நல்லாதான் இருந்தது, டிஜிபி பொறுத்தவரையிலும் நல்லாதான் இருந்தது, எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்க. இங்கேயே இருந்துட்டோம், அப்படியே இருந்துட்டீங்க. ஆமா, பழகிருச்சு. ஆமா, அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இங்கேயே ட்ரையல் கொடுத்து இங்கேயே நிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே ஓட்டிக்கிட்டே தான் இருந்தோம். காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஹனிஃபா டெக்டைல்ஸ்ல இருந்து ஷோரூம்ல இருந்து அவங்க வந்து கூப்பிட்டாங்க.